Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கரைப்புதூர் ஊராட்சி அல்லாளபுரம் பகுதியில் சுமார் 8,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்டப் பணிகளை பல்லடம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் பல்லடம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கரைப்புதூர் நடராஜ் பூமி பூஜையில் பங்கேற்று தொடங்கி வைத்தார். அல்லாளபுரம் பகுதியில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் செப்டிக் டேங்க் மற்றும் பைப்லைன் அமைக்கும் பணிக்கு 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், ஆதி திராவிடர் காலனியில் தடுப்பு சுவர் மற்றும் வடிகால் பணிக்கு 4,50,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் ஒன்றிய குழு உறுப்பினர் ஈஸ்வரி கந்தசாமி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 15வது நிதி குழு மானிய திட்டத்தின் கீழ் பணிகள் தொடங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் தண்ணீர் பந்தல் நடராஜன், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் வைஸ் முத்துக்குமார், மாவட்ட தொழிற்சங்க இணை செயலாளர் இளங்கோ, கழக உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் வங்கனூர் ஊராட்சியில் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட பிரதிநிதி SP நரசிம்மன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. RK பேட்டை ஒன்றிய கழக செயலாளர் நாகப்பூண்டி கோ. குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான PV ரமணா மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோ. அரி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு உரிமைச்சீட்டுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் பாண்டுரங்கன், பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோவன், ஒன்றிய துணை செயலாளர் என். அசோக், அவைத் தலைவர் ஜி. பெருமாள், வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட இணைச் செயலாளர் நீலகண்டன், முன்னாள் பால்வள தலைவர் சந்திரன், கழக நிர்வாகிகள் ஏழுமலை, வழக்கறிஞர் வினோத் வேலு, மகளிரணி வாசுகி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குமரகுரு வழங்கினார். திருக்கோவிலூர் ஒன்றிய அதிமுக சார்பில் அத்தண்டமருதூர், ஆவி குளப்பாக்கம், வடமருதூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டுகள் வழங்கப்பட்டன. இதில் திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பழனி, முன்னாள் மாவட்ட துணை சேர்மன் துரைராஜ், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் இயேசுபாதம், ஊராட்சி மன்ற தலைவர்கள் செல்வகுமார், செல்வி வெற்றி செல்வன் உள்ளிட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.